தோழர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்வை தொகுத்து கொண்டிருக்கிற என்னை அறிமுகப்படுத்திய ஜெகநாதன் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினுடைய நாயகன் நம்முடைய பேரன்பிற்குரிய எழுத்தாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், பத்திரிகையாளர் ரவிக்குமார் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதற்கு முன்னால் பேசினவங்களுடைய உரையெல்லாம் கேட்க முடியாமல் போயிடுச்சு, அந்த ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனாலும் வந்து தோழர் ரவிக்குமாரை பற்றி, அவருடைய பங்களிப்பை பற்றி, அவர் இதுவரை செய்திருக்கிற பல்வேறு தளங்களில் செய்திருக்கிற வேலைகளை பற்றி எல்லாம் நிறைய பேச வேண்டும், நிறைய விவாதிக்க வேண்டும். தமிழ் சமூகத்திற்கு முற்றிலும் புதிய ஒரு தளத்திலே கேட்கிற குரலாக இந்த குரல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னால பேசி கொண்டிருந்த தோழர், நான் அப்பதான் இணையத்திற்குள்ள வந்தேன், அவர் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், எத்தனை பள்ளி மாணவர்களை வந்து டெல்லியில நடைபெற்ற கருத்தரங்கங்களில் பங்கெடுப்பதற்கு உதவி செய்திருக்கிறார் என்று தொகுதி சார்ந்து அவர் செய்த வேலைகளை பற்றி சொல்லி கொண்டே இருந்தார். நான் அதை வந்து ரொம்ப ஆர்வமா கேட்க நினைச்சேன், ஆனா வேகமா முடிச்சிட்டாரு. இது வந்து எனக்கு என்னன்னா, வந்து தோழர் ரவிக்குமாரை பற்றி நானும் இந்த ரெண்டு மூணு நாளா அது யோசிச்சுட்டே, புஸ்தகங்கள் அதெல்லாம் படிக்கிறது அப்படின்றது ஒண்ணு, ஆனாலும் யோசித்து கொண்டே இருக்கிறேன். வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கலவை தோழர் ரவிக்குமார் அவர்கள். அது வந்து நிறப்பிரிகை காலத்தில் அவருடைய பங்களிப்பு, அது ஏற்படுத்திய தாக்கம், 90களினுடைய அந்த துவக்க காலத்தில் என்னை போன்றவர்கள்லாம் வந்து தீவிரமாக இயக்கங்கள் சார்ந்த கருத்துரைகள் சார்ந்து விவாதங்களை நடத்தி கொண்டிருந்த பொழுது அது ஏற்படுத்திய தாக்கம் மிக முக்கியமானது. வந்து எல்லா திக்குகளிலும் ஒரே நேரத்தில் வந்து வெளிச்சம் பாய்ச்சுவதும், ஏற்கனவே ஒளியூட்டப்பட்ட வெளிச்சங்கள் எல்லாம் சடசடவென்று அணைப்பதுமாக அந்த உரையாடல் வந்து என்னென்னமோ செஞ்சுக்கின்றது மனதுக்குள், சிந்தனைக்குள். வந்து இவ்வளவு, அதாவது புதிய கேள்விகள் என்பதை கடந்து வந்து கேட்கவே முடியாத இடங்களிலிருந்து உருவான கேள்விகள், அதே போல வந்து அதுவரை பிரகாசித்து கொண்டிருந்த பதில்கள் எல்லாம் வந்து கூனி குறுகி சுருங்கி போய் கொண்டிருந்த ஒரு காட்சியை போல இருந்தது வந்து நிறப்பிரிகை காலம். ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலம் அந்த காலத்தில் ரவிக்குமார் அவர்களுடைய பங்களிப்பு. அது ஒரு தனியாக நிறைய ஏற்கனவே பேசியிருப்பார்கள், கருத்தரங்களில் பேசியிருப்பார்கள். அவருடைய காலத்தை ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தால் வந்து நிறப்பிரிகை காலம், அதற்கு பிறகு வந்து அதனை தொடர்ந்து வந்து மனித உரிமை செயல்பாட்டாளராக அவருடைய பணியாற்றி கொண்டிருந்தது. இப்பொழுது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளராக, பொதுச் செயலாளராக அவர் பணியாற்றி கொண்டிருப்பது, களம் சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒரு வரிசை. இன்னொரு பக்கம் வந்து தொடர்ச்சியாக கருத்தியல் உலகில் கடந்த ஏறக்குறைய கால் நூற்றாண்டுக்கு மேலாக, 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பங்களிப்பை செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்காணிப்பின் அரசியல் என்ற அந்த நூல் வந்து அநேகமாக 90களினுடைய துவக்கத்திலே வந்ததென்று நான் நினைக்கின்றேன். என்னையெல்லாம் வந்து ஒரு உலுக்கி எடுத்த ஒரு புத்தகம் அந்த புத்தகம். ஒரு புதிய பார்வையை, வெளிச்சத்தை, திகைப்பை வந்து உருவாக்கிய ஒரு நூல். அப்புறம் வந்து மால்கம் எக்ஸ் பற்றிய அந்த நூல். அதே போல வந்து தொடர்ச்சியாக அவருடைய மொழிபெயர்ப்பு சார்ந்த புத்தகங்கள், துவக்க கால கவிதைகள் என்று தொடர்ச்சியாக அவருடைய எழுத்து சார்ந்த பங்களிப்பை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மொத்தமாக ஒரு சாரமாக சட்டென்று சொல்லுவதாக இருந்தால், எனக்கு தோன்றிய மிக முக்கியமான விஷயம் வந்து, நம்ம என்ன பேசினாலும் என்ன எழுதினாலும் அதில் நாம் எப்படி தெரிகிறோம் என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடும் சமூகம். எனவே எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு தாக்கத்தை, ஒரு கூருணர்வை, ஒரு அலர்ட்னஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த வெளிப்பை வந்து உருவாக்கியதில் ரவிக்குமாருடைய எழுத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் வந்து இதை திருப்பி திருப்பி யோசிக்கிற பொழுது எனக்கு தோணுது, எப்படினாலும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு விடுவோம், நம்முடைய எழுத்துனாலும் சரி, பேச்சினாலும் சரி, உரையாடல்னாலும் சரி,
வந்து நம்முடைய இடம் எதுவாக இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பார்வையை வந்து தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே அதை பற்றிய ஒரு எச்சரித்து கொண்டே இருந்தவர் ரவிக்குமார் அவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல எல்லா எல்லா தளங்களிலும் வந்து இப்ப வந்து இரண்டு விஷயங்கள் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு வரை வந்து அநேகமா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப மூன்று பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறார் மணற்கேணி, அதே போல வந்து போதி, தலித், மூன்று பத்திரிகை இப்பொழுது வரை நடத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்துல வந்து சமஸ் ஊடகவியலாளர் சமஸ் வந்து ஒரு முகநூல்ல எழுதியிருந்தார் வந்துட்டு. நேற்றைக்கு நாங்க பேசிக்கிருந்தோம், இன்னைக்கு காலையில அவர் அந்த கட்டுரை எழுதிட்டாரு. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இன்னும் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ஊடகவியலாளராக, ஒரு எழுத்தாளராகத்தான் முழுமையாக இருக்கிறார் என்று வந்து எழுதியிருந்த ஒரு வாசகம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. இப்பொழுதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து நீங்க புத்தகம் படிச்சிட்டீங்களா, படிக்கிறீங்களா என்று கேட்டால் இவ்வளவு ஆசையோடு கேட்காதீங்க, பத்திரிகை படிக்கிறீங்களான்னு கேளுங்க என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து நம்முடைய நேரமும் பொழுதும் நம்மிடம் இல்லை. அல்லது எது தேவையோ அதை நோக்கி, அதாவது நாடாளுமன்ற பணிகளுக்கான தேவை எதுவோ அதை நோக்கி மட்டுமே வந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நிதானமாக கருத்தை உருவாக்குகிற, பார்வையை உருவாக்குகிற, பார்வையை பழுச்சென பதிவு செய்கிற ஒரு திறன், அதற்கான உழைப்பு, அதுல இருந்து நான் வந்து சமரசம் செஞ்சுக்கிற மாட்டேன். அந்த வேலையை வந்து எவ்வளவு அலையடிப்புகள் சூழ்ந்தாலும் நான் வந்து அந்த படகை வந்து நான் ஓட்டி செலுத்தி, அந்த படகை நான் வந்து செலுத்தி கொண்டே இருப்பேன் என்பதில் மிக உறுதியாக இருப்பவர் போல ரவிக்குமார் அவர்கள். இன்றைக்கும் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் வந்து விவாதிக்கலாம், எதை பற்றியும் அவரிடம் ஒரு கருத்து இருக்கும். ரொம்ப சுருக்கமாக பேசினாலும் வந்து மிக ஆழமாக பேசுகிற ஒருவர். இன்னும் சொல்லப்போனால் வந்து நாம் வந்து உடன்படவும் முரண்படவும் எல்லாமும் வந்து சமமாக செய்கிற அளவுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு எல்லாவற்றையும் பற்றிய ஒரு அறிதலை, புரிதலை இருக்கிற வைத்திருக்கிற ஒரு தோழர். இவ்வளவு வேலைகளுக்கும் நடுவிலும் அந்த பணியை செய்கிறது வந்து சாமானியம் அல்ல. அதுவும் வந்து விடுதலை சிறுத்தைகள் போன்று, அல்லது வந்து இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கட்சியோ அல்லது இடதுசாரி கட்சிகளை போன்று, எங்களை போன்ற இயக்கங்களில் இருப்பவர்களுக்கு, பெரிய கட்சிகளில் இருப்பவர்களுக்கு அதற்கு துணை செய்வதற்கு பல அமைப்புகள் இருக்கும், நிறுவனங்கள் இருக்கும், மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக எடுத்து கொடுப்பதற்கான பல கரங்கள் அவர்களை சுற்றிலும் இருக்கும். ஆனால் நிச்சயம் வந்து விசிகாக்கோ அல்லது வந்து மார்க்சிஸ்ட் கட்சியில் பணியாற்றுகிறவர்களுக்கோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றுவர்களுக்கோ அப்படியெல்லாம் அல்ல. நாமளே கையை உண்டி, நாமளே எழுந்து, நாமளே ஓடி, நாமளே குதித்து எதை செய்தாலும் வந்து அந்த உழைப்பு நம்முடைய நம்முடைய நாம் செலுத்துகிற உழைப்பிலிருந்து மட்டுமே தான் அதை உருவாக்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது அநேகமாக எனக்கு தெரியும், நேற்றைக்கு இன்றைக்கு காலையில் கூட நான் தொடர் ரவிக்குமாரோடு பேசி கொண்டிருந்தேன். நேற்றைக்கு முன்தினம் இரவு நாடாளுமன்றத்தை முடித்துவிட்டு அவர் பயணம் டெல்லியிலேருந்து சென்னை போய், சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறவங்களும் நான் கேட்டேன் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தீங்க வீட்டுக்குன்னு. 4 மணிக்கு போனேன் தோழர் அப்படின்னாரு. திருப்பி நாளை காலையில் அவங்க அநேகமாக நாளை காலை 4 மணிக்கு கிளம்புனா தான் நாளை பிற்பகல் நாடாளுமன்றத்துக்கு வந்து சேர முடியும். இந்த பயணங்கள் நான் சொல்கிறது ஒரு உதாரணம், ஒரு நாளுடைய உதாரணம் தான். இவ்வளவு பயணம், நெருக்கடி, இதற்கு உள் வந்து இவ்வளவு இருந்தாலும் வந்து அறிவுத்துறை சார்ந்த என்னுடைய செயல்பாட்டில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு உறுதியாக இருக்கிறது இல்லையா, அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நான் முதல்ல குறிப்பிட்டதை போல மிக மற்ற பெரிய கட்சிகளுக்கு இருக்கிற எந்த வாய்ப்புகளும் இல்லாத பின்னணியிலே வந்து இதை இந்த உழைப்பை செலுத்தி கொண்டே இருக்கிற ஒரு மனிதராக வந்து குடியுரிமை சட்டம்லாம் வந்து சட்டம் வந்து வந்தது, தாக்கல் செய்யப்பட்டது, மசோதா நிறைவேறியது, அதுக்கடுத்த 4வது நாள் 5வது நாள் அவருடைய ஒரு சிறு பிரசனம் வந்துருச்சு. அவரும் எங்களோட தான் அங்கே தான் இருந்தார், எல்லாரும் சேர்ந்து தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். 2-3 கட்டுரைகள் எழுதப்பட்டது, உடனடியாக அது ஒரு சிறு பிரசுரமாக உடனே மாற்றப்பட்டது. அப்படி வேற யார் எத்தனை பேர் செஞ்சா தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா அநேகமாக வந்து அந்த அவ்வளவு வேகமாக உடனடியாக வந்த ஒரு சிறு நூல் யாருடைய நூல் என்று பார்த்தால் வந்து ரவிக்குமாருடைய நூல் தான். களத்தில் அவ்வளவு தேவை இருந்தது. அப்படி தேவை இருந்தாலும் ஒரு பார்வையோடு ஒரு புத்தகத்தை, ஒரு ஆயுதத்தை, உடனடியாக தன்னிடமிருக்கும் ஒரு ஆயுதத்தை மக்களிடம் தூக்கி கொடுக்குற அந்த வேகம் இருக்கு, அந்த துடிப்பு, அதற்கான உழைப்பு, அந்த உழைப்பு வந்து ஒரே நாளில் உருவாயிருந்தது. தொடர்ச்சியாக வந்து நம்
சொல்ல போனா நம்முடைய தொட்டியில் வந்து காலம்பூராம் சேமித்து வைத்த நீர் தான் நாம் எந்த நேரத்தில் வந்து டேப்ப திருநாளும் தண்ணீர் வரும். இல்லை என்றால் வந்து அப்பொழுது தேவைக்காக மட்டுமே டேங்க்ல தண்ணி ஏற்றிட்டு தான் கீழே தண்ணியை கொண்டு வந்துட முடியாது. அப்படி ஒரு விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். இதை ரொம்ப மிக முக்கியமான பங்களிப்பு, மிக முக்கியமான திறன், நான் எப்பொழுதும் பார்த்து இயக்கிற திறன். நான் மிகுந்த தோழமையோடும் மிகுந்த தோழனாகவும் கடுமையான நேசித்தும் மிக கடுமையாக முரண்பட்டும் சண்டை போட்டும் என்னென்னமோ வந்து நான் இந்த 20 ஆண்டுகள் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இன்னும் கூடுதலான நெருக்கங்களோடு நாங்கள் இருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விஷயம் பற்றி பேசுவதற்கு இருக்கிற தோழனாக தோழர் ரவிக்குமார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் மிக முக்கியமாக இந்த காலம், இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக 17வது மக்களவையிலே நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். 17வது மக்களவையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு நாளும் அநேகமாக குற்ற உணர்வு இல்லாமல் வீடு திரும்புகிற நாட்கள் என்பது மிக மிக குறைவுதான். அநேகமாக இல்லை என்றே சொல்லலாம். எங்களுடைய எல்லா பங்கேற்பும் வந்து ஏதோ ஒரு சாபத்தின் சாட்சியாக, பாவத்தின் சாட்சியாகத்தான் இருக்கிறது. ஏன்னால் அந்த அவையில் வந்து 99% நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு விரோதமாக, அரசியல் சாசனத்திற்கு எதிராக, இந்திய நாட்டின் நலனுக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் அதனுடைய எல்லா செயல்பாடுகளும் அப்படி இருக்கிற பொழுது நம்மால் எதுவும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 303 என்ற எண்ணிக்கை, 356 என்ற எண்ணிக்கை, எங்களுடைய குரல்கள் வந்து எந்த பலனும் அளிக்கப் போவதில்லை. எந்த பலனும் அளிக்கப் போவதில்லை என்றாலும் கூட எங்கள் குரல் உறுதிமிக்க குரலாக இருக்க வேண்டும் என்பதில் வந்து தோழர் ரவிக்குமார் அவர்களுடைய செயல்பாடும் அக்கறையும் ஈடுபாடும், இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இன்னும் கூடுதல் சிரமங்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சிரமங்களுக்கு ஊடேயும் வந்து அவர் எப்படி பயணிக்கிறார், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற தளம் ரொம்ப முக்கியமானது. இப்போ அங்கே நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி, எங்களுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை 3 தான். அப்போ வந்து 3 உறுப்பினர் கொண்ட எண்ணிக்கைக்கு ஏற்றபடி தான் வந்து விவாதங்களில் நேரம் கிடைக்கும். உதாரணமாக 2 நிமிடம் 3 நிமிடம் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அப்படிதான் கிடைக்கும். அப்ப அந்த நேரத்திற்குள்ள பேசுவது அல்லது வேற என்ன வழி, அதிகபட்சம் போனா வந்து 0 நேரம் என்று சொல்லப்படுகிற 0 hour அல்லது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த சூழலில் நம்முடைய பலம், நமக்கான வழி என்னவோ அதற்குள் புகுந்துதான் நம்முடைய அரசியலை வந்து வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த பின்னணியில ரவிக்குமார் அவர்களுக்கு இன்னும் கூடுதல் சிரமங்கள் இருக்கிறது, அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கூடேயும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார். குறிப்பாக வந்து தனிநபர் மசோதா வந்து தாக்கல் செய்யறதுல அதற்காக தொடர்ச்சியாக கவனப்படுத்துவதில் வந்து தோழர் ரவிக்குமார் அவர்கள் பல நான் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே வர்றேன். அந்த விஷயத்துல வந்து மிகுந்த கூர்மையோடு அவர் வந்து செயல்பட்டு கொண்டே இருப்பது, பல்வேறு கேள்விகள் 377ல அவருடைய பங்கேற்புக்கான வாய்ப்பு வருகிற பொழுது அதை எப்படி பயன்படுத்துகிறார், எப்படியாவது வந்து ஒவ்வொரு மசோதாவிலும் வந்து ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமாவது பேசிவிட வேண்டும் என்று அவர் எடுக்கிற முயற்சிகள், இதெல்லாம் வந்து என்ன சொல்ல போனால் எங்க ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு மக்களவையினுடைய ஒரு கூட்டத்தொடர், ஒரு 20 நாளோ 25 நாளோ ஒரு கூட்டத்தொடர் நடக்கிறது என்றால் அதில் எங்களுடைய பங்களிப்பாக இருக்க போவது வந்து அதிகபட்சமாக 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடமாகத்தான் இருக்க போகிறது. ஒரு மாதம் ஒரு கூட்டத்தொடர் நடந்தா ஒரு கூட்டத்தொடர்ல நான் சொன்ன 10 நிமிஷமே ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் பேசின நேரம்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா பேசியது, கேள்விகள் கேட்பது, கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்வது, இது ஒவ்வொன்றிலும் வந்து வந்து ஏதோ 10ஓட 11 இல்லாம நாம் கேட்கிற எழுப்புகிற நாம 10 கேள்வி கேட்டாதான் ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லுவான். அந்த ஒன்னையும் வந்து எவ்வளவு டெக்னிக்கலா வந்து எவ்வளவு தூரம் வந்து உண்மையை முழுமையாக சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக உண்மையினுடைய மறைக்கப்பட்ட பகுதியை அல்லது சொல்லக்கூடாத பகுதியை மட்டுமே மையப்படுத்தி அந்த பதில் இருக்கும். ஆனா அதையெல்லாம் கண்டுபிடித்தாலும் சரி, அதில் எதை வெளி உலகத்திற்கு பொது சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வருவதற்கென்று ஒரு திறன் இருக்கிறது இல்லையா,
அந்த அந்த திறன் வந்து தோழர் ரவிக்குமாருக்கு வந்து மிக வலிமையான ஒரு திறனாக அவருடைய மொத்த உழைப்பு. பொதுவாக நான் வந்து கூறுவதுண்டு, நாடாளுமன்றத்தில் கிடைக்கிற அந்த ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடத்துல பேசுவது என்பது அன்றைக்கு தயாரித்து பேச முடியாது, அந்த வாரத்தில் தயாரித்து பேச முடியாது. நாம் இதுவரை நடந்து வந்த பாதையினுடைய மொத்த விளைச்சலும் வெளிச்சமும் தான் நம்முடைய பங்களிப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தோழர் ரவிக்குமாருடைய பங்களிப்பு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைய நாடாளுமன்ற சூழலில் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாம் ஒற்றை குழுவாக இருந்து தமிழகத்தினுடைய தோழர்கள், அதிலே வந்து கருத்தியல் தளத்திலே இயங்குகிற தோழர்களுக்கான ஒரு உரையாடல் இந்த காலங்களில் வலிமையாக இருக்கிறது என்றால், ஒப்பீட்டளவில் வந்து ஒரு வலிமையாக அல்லது திடத்தோடு இருக்கிறது என்றால், அதில் தோழர் ரவிக்குமாரனுடைய பங்களிப்பும் அவருடைய தொடர்ச்சியாக அவருடைய உரையாடலும் நாங்கள் அதிகமாக புலம்புவோம். ஒண்ணுமே செய்ய முடியலையே, அல்லது இப்படியே போனா என்ன ஆக போகுது என்று ஒரு நாடு குறித்து, தேர்தல் குறித்து, மசோதா குறித்து, நாளைய நாள் அவை நடவடிக்கை குறித்து என்று புலம்பல். இந்த புலம்பல்ல நான் அதிகமா புலம்புனா அவர் வந்து தோழர் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்று அவர் வந்து அதை வந்து மிக ஒரு சட்டையரா அடிச்சு வந்து அதை மேலே ஏற்றுவார். அல்லது சில நேரம் அவர் சொல்லுகிற பொழுது நாங்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது தோழர் தொல் திருமா அவர்கள் வந்து மிகுந்த நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை கையாளுவது. இப்படி வந்து ஒரு குழுவாக இருந்து இந்த சூழலை நம்பிக்கை மிகுந்த சூழலாக மாற்றுகிறோம். அதில் தோழர் ரவிக்குமார் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. மிகுந்த ஆச்சரியமான ஒரு கலவை தமிழ் சமூகத்துல வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்து பலர் செயல்பட்டிருக்கிறார்கள், நிரூபித்திருக்கிறார்கள், பல புதிய தடங்களை பதித்திருக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக, கள செயல்பாட்டாளர்களாக, ஊடகத்துறையில் இயங்குகிறவர்களாக, இலக்கியம் சார்ந்து இயங்குகிறவர் என்று ஒரு 4-5 தளங்களில் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கிற நபர்கள் அல்லது இயங்கிக் கொண்டே இருக்கிற ஆளுமைகள் என்று பார்க்கிற பொழுது தோழர் ரவிக்குமாரனுடைய தொடர் செயல்பாடு மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். தோழர் ரவி அவர்களுடைய எழுத்து, பேச்சு, தத்துவார்த்த அரசியல் உரையாடல்கள் ஊடகத்தில் இன்றைக்கும் எழுதி கொண்டே இருக்கிற, செயல்பட்டு கொண்டே மணற்கேணி வந்து முற்றிலும் வேறொன்றாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். போதி, அதே போல தலித், தொடர்ச்சியாக இவருடைய வந்து எழுத்துக்கள் என்று ஒரு வகையில் வந்து மிகுந்த பொறாமை கொள்ள செய்கிறது. என்ன இந்த மனுஷன் மட்டும் பேனாவை கீழே போடாம எழுதிக்கிட்டே இருக்கிறாரு எப்படி என்று. அதே போல வந்து தொகுதி சார்ந்து, நாடாளுமன்றம் சார்ந்தும் அவருடைய பணி வந்து மிக வியப்புக்குரியது. நிச்சயமாக தோழர் ரவிக்குமார் அவர்கள் இன்னும் தீவிரமாக கூடுதல் பங்களிப்பை நாடாளுமன்ற துறையை சார்ந்தும், அவையில் சார்ந்தும், பொதுக்களங்களிலும் ஊடகங்களிலும் செலுத்துவார். எனக்கு தெரியும், அவருடைய குறுகிய நேரத்தில் கூட இவ்வளவு வேகமாக இயங்குகிற ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அறிவுத்துறை சார்ந்த அந்த ஆற்றல் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அறிவுசார் இயக்கத்திற்கு மிகுந்த பங்களிப்பை தொடர்ந்து செலுத்தி வருகிறது. தோழர் ரவிக்குமார் அவர்கள் அந்த பங்களிப்பை தொடர்ந்து செலுத்துவார், இன்னும் பலகாலம் அதை செலுத்துவார். அவருடைய தோழனாக நிச்சயம் ஒரு பெருமைப்படுகிறோம் நாங்கள் எல்லாம். தோழர் ரவிக்குமார் அவர்களுடைய 60 ஆண்டுகளை ஒட்டி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். தோழர் ஜெகநாதன் பாலு ரொம்ப தொடர்ச்சியாக கடந்த 20 ஆண்டுகளாக, ஜெகநாதன் சொன்னதை போல 2006 சட்டமன்ற தேர்தலில் அவரும் நான் திருப்பரங்குன்றத்திலே போட்டியிட்டேன். அப்பொழுதிருந்து தோழர் ஜெகன் அவர்கள் வந்து ரவிக்கும் எனக்குமான ஒரு உரையாடல் பாலமாக, அங்கே என்ன நடக்கிறது, இங்க என்ன நடக்கிறது என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது வரை ரொம்ப உயரத்துக்கு போயிட்டதாகலாம் சொன்னார், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இடம் இல்லாம எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிருக்கோம். முன்னாடியாவது நிம்மதியா ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்தோம், இப்ப எந்த இடத்துலயும் வேலை பார்க்க முடியவில்லையோ என்ற ஒரு உணர்வோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதை செய்வோம். மதுரை சார்ந்த கோரிக்கை வச்சாரு, மதுரை வந்து உண்மைதான், தோழர் குறிப்பிட்டதை போல வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி எவ்வளவு கொடுமையாக மரங்களை எல்லாம் அழித்த ஒரு நகரமாக மதுரையை மாற்றி இருக்கிறது என்று தெரியும். இருந்து மீளுவதற்கான எல்லா முயற்சியும் செய்வோம், அதிலே கூடுதல் கவனத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்று இருக்கிற வரையறைகள், அதுவும் வந்து எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சி அல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிற வரையறைகள் எல்லாம் வந்து நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அது ரவிக்குமார் ஆகட்டும், வெங்கடேசன் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒன்றுதான்.
அந்த சூழலிலும் மதுரைக்கான பங்களிப்பை வந்து மிக அதிகமாக செய்வதற்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லி தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர். நிகழ்வை திரு ஜெகன் சொன்னது போல 8வது நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அம்பேத்கர் படிப்பு வட்டத்தை சார்ந்த தோழர் ஜெகநாதன், பழனிக்குமார், அதுபோல இந்த நிகழ்வுகளில் தொடர்ந்து ஒருங்கிணைப்பிலும் அதுபோல வரவேற்புரை அளித்து இந்த நிகழ்வை உயிர்ப்போடு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. அந்த நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும், இதில் இணைந்திருக்கிற தோழர்களுக்கும், தொடர்ந்து இதை இணையவழியிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தோழர் லாரன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு நடத்தலாம் என்று முடிவு செய்த போது உள்ளாட்சி தேர்தல் என்ற அறிவிப்பு வந்திருக்கவில்லை. உள்ளாட்சி தேர்தல் வந்ததுமே இது எல்லோருமே இதில் ஈடுபட வேண்டி இருக்கும், எனவே இதை மாற்றி வைத்து விடலாமா என்ற யோசனை எனக்கு வந்தது. இப்போ தோழர்கள் கேட்கும்போது இல்லை பங்கேற்று விடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே தான் இதை அப்படியே நடத்தி விடுவோம் என்று நினைத்தோம். இன்று காலை யாரும் எதிர்பாராத விதமாக மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய மாமனார் இயற்கை எழுதிய காரணத்தினால் அவரும் ஜோதிமணி அவர்களும் அங்கே சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் இணைய முடியவில்லை. தோழர் சுப்பராயன் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அந்த பகுதியில் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்படுத்து அவர் இந்த கூட்டத்தொடருக்கே வரவில்லை. மார்ச் மாதம் தான் வரப்போகிறேன் என்று சொன்னார். இருந்தாலும் கூட எப்படியாவது இதில் இணைந்து விடுகிறேன் என்று சொன்னார். ஒரு 4:30 கூட பேசும்போது கூட இணைகிறேன் என்று சொன்னார். ஆனால் நாளை வேட்புமனு வாபஸ் பெறுகிற கடைசி நாள், எனவே பல்வேறு சிக்கல்கள் அங்கே இருக்கும். அதன் காரணமாகத்தான் அவரால் இணைய முடியவில்லை என்று நினைக்கிறேன். இருப்பினும் அவர்கள் எல்லாம் வேறொரு சந்தர்ப்பத்திலே இதில் இணைந்து பேசுவதற்கான வாய்ப்பை அம்பேத்கர் படிப்பு ஓட்டத்தின் தோழர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 17வது நாடாளுமன்றம் இதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு போன போது தமிழ் இந்து நாளேட்டில ஒரு 5 பேரை பற்றி தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். கனிமொழி அவர்கள், தமிழச்சி தங்கபாண்டியன், ஜோதிமணி, தோழர் வெங்கடேசன் மற்றும் நான். இந்த 5 பேரும் எழுத்தாளர்கள் போயிருக்கிறார்கள், இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் என்று அதில் அவர்கள் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக அந்த கட்டுரையை எழுதியிருந்தார்கள். நாங்களும் மிகுந்த நம்பிக்கையோடு தான் போனோம். 2019 மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தது என்பது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதிலும் கூடுதல் பலத்தோடு அவர்கள் அங்கே ஆட்சியை அமைத்திருந்தார்கள். எனவே இந்த 2019 ஆட்சி காலம் என்பது இந்தியாவினுடைய பாராளுமன்ற ஜனநாயக முறையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கப் போகிறது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு அப்போதே இருந்தது. எனவே ஒரு அவநம்பிக்கையோடு இந்த அவையிலே பங்கேற்பதை விட ஒரு போர்க்குணத்தோடு இந்த அவையிலே பங்கேற்க வாய்ப்பு என்கிற விதமாகத்தான் நான் அதை கருதி கொண்டேன். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது சனாதனத்துக்கு எதிர்ப்பான களமாக உருமாறி இருந்தது. அந்த தேர்தல் முடிவு அப்படித்தான் வந்தது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே திருச்சியில 500,000 பேரை விடுதலை சிறுத்தைகளை திரட்டி நடத்திய அந்த சனாதன எதிர்ப்பு மாநாடு என்பது ஒரு அடிப்படையாக அமைந்தது. அந்த சூழலிலே இந்த எதிர்ப்பு போராட்டத்தினுடைய போராளிகள்தான் நாங்கள் என்ற உணர்வோடு, இது ஒரு போர்க்குணத்தோடு
ஒரு போர்க்களத்துக்கு போகிற ஒரு உணர்வோடு தான் நாங்களெல்லாம் போனோம். முதல் நாளே தமிழிலே நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் என்று நான் கவிஞர் கனிமொழி அவர்களிடத்திலே கேட்டேன். மற்றவர்களையும் நீங்கள் கேட்டால் அவர் எல்லாரும் ஒப்புதல் அளித்தால் செய்யலாம் என்று கேட்டதும் அவரும் சம்மதித்தார். மற்ற தோழர்களுக்கும் அந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். முதல் முறையாக இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பங்கேற்ற 39 பேர், புதுச்சேரியிலிருந்து வந்த ஒருவர், 40 பேரும் தமிழிலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். அதிமுகவும் உறுப்பினரும் அதில் மறுக்க முடியாமல் அவரும் தமிழில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அன்றைக்கு ஏற்பட்டது. இது முதல் நாளிலே நாங்கள் ஏற்படுத்திய ஒரு அழுத்தமான பதிவு. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் என்று வந்தால், தமிழ் இனம் என்று வந்தால், தமிழ் மொழி என்று வந்தால் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்போம் என்பதை காட்டக்கூடியதாகவும் அந்த செயல்பாடு அமைந்தது. நாங்கள் தமிழில் உறுதிமொழி எடுப்பதை பார்த்து பாஜகக்காரர்கள் முதல்ல எங்களுக்கு எதிர்ப்பாக இந்தியிலே கோஷமிட்டார்கள். பல்வேறு முழக்கங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் என்ன ஒரு நல்ல ஒரு தாக்கம் ஏற்பட்டது என்றால், அதற்கு பிறகு பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒடிசா, மேற்கு வங்கம், இப்படி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தங்கள் தங்கள் மாநில மொழியிலே உறுதிமொழி எடுத்த ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்தோம். அப்போது தமிழ்நாடு ஏற்படுத்துகிற தாக்கம் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் எதிரொலிக்கும் என்பதையும் அது காட்டுவதாக அமைந்தது. ஏன் தமிழிலே உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்கிற எனக்கு எண்ணம் வந்தது என்றால், 2017 நாங்கள் மாநில சுயாட்சி மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடத்தினோம். அந்த நேரத்திலே அந்த மாநாட்டுக்கான தீர்மானங்களை தயாரிக்கும் பொறுப்பை தலைவர் அவர்களிடத்தில் ஒப்படைத்திருந்தார்கள். அதற்காக பி வி ராஜமன்னார் குழு அறிக்கையிலிருந்து மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக இந்திய அரசால் அமைக்கப்பட்ட பிற குழுக்களுடைய அறிக்கைகள் எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டிய ஒரு நிலை எனக்கு வந்தது. இப்போ பி வி ராஜமன்னார் குழு அறிக்கையில் ஒரு பரிந்துரை இருந்தது. என்னவென்றால், ஒவ்வொரு உறுப்பினரும் மாநில மொழியிலே, தங்கள் தாய்மொழியிலே நாடாளுமன்றத்திலே, மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பேசுவதற்கு வாய்ப்பு, அதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்கிற பரிந்துரை 1971 ராஜமன்னார் குழு அறிக்கையில் இருக்கிறது. அதற்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகுதான் அந்த மொழிபெயர்ப்பு வசதி எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இப்பொழுது அந்த 22 மொழிகள், 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கின்ற 22 மொழிகளைச் சேர்ந்தவர்கள் தங்கள் தாய்மொழியிலே அங்கே பேசுவது என்றால் எழுதி கொடுத்து விட்டு பேசலாம் என்கிற ஒரு ஏற்பாடு இருக்கிறது. ஆனாலும் கூட இது ஒரு பெரிய போராட்டத்தின் பின்னால் கிடைத்த வெற்றி, தாய்மொழியிலே பேசுவது. பிறகு அண்ணா அவர்கள்லாம் மாநிலங்களவையில் இடம்பெற்ற போது தாய்மொழியில் பேசுகிற வாய்ப்பை அவர் பெறவில்லை, ஆங்கிலத்திலே தான் உரையாற்றினார். தான் என்ன உரையாற்றினேன் என்பதை தம்பிக்கு கடிதம் என்று அவர் திரும்பவும் தமிழ் படுத்தி இங்கே எழுத வேண்டிய ஒரு நிலை இருந்தது. 1962 அவர் தான் என்ன பேசினேன் என்பதை தம்பிக்கு கடிதம் என்ற பகுதியிலே, தம்பி நான் விமானத்திலே போய் வந்தேன் என்பதை மட்டும்தான் காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறார்கள், நான் அங்கே என்ன பேசினேன் என்பதை உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே தமிழிலே தருகிறேன் என்று அவர் தன்னுடைய உரையை தமிழிலே வழங்கியிருக்கின்றார். இன்றைக்கு அத்தகைய தேவையில்லை, தாம் தாய்மொழியிலேயே பேசலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆங்கிலத்திலே பேசினால் இந்தியா முழுவதும் எல்லோரும் கவனிக்கிறார்கள் என்று நாமே ஒரு கற்பனையை வளர்த்து கொள்ள தேவையில்லை. இந்த 17வது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் பெரும்பாலோருக்கு ஆங்கிலம் தெரியாது. அதன் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு பெரும்பாலோருக்கு ஆங்கிலம் தெரியாது, அமைச்சர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்ற ஒரு நிலை.
எனவே ஆங்கிலத்தில் நீங்கள் பேசினாலும் அங்கே யாரும் அதை கவனிக்கப் போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த நாடாளுமன்றத்தில் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் வருவதே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துக்கு வருவதில்லை. எப்போதோ இந்த 3 ஆண்டுகளில் ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார். ஒரு சில அநேகமாக 2 முறையோ அல்லது 3 முறையோ அவர் பேசியிருக்கிறார். அது தவிர வேறு எதற்கும் அவர் வந்தது கிடையாது. இப்படியான நிலையில் நாம் ஆங்கிலத்தில் பேசினால் அது அவர்களுக்கெல்லாம் தெரியும், அதை கேட்டுவிட்டு அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த அமைச்சர் கூட, நீங்கள் எந்த உரையாற்றுகிறீர்களோ அந்த துறை சார்ந்த அமைச்சர் கூட அங்கே இருக்க மாட்டார். அப்படியே அவர் இருந்தாலும் அவர் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் அவருக்கு புரியாது. எனவே இந்த சூழலில் தாய்மொழியில் பேசுவது என்பது நம்முடைய மாநிலத்திலே நமக்கு வாக்களித்து நம்மை பிரதிநிதிகளாக அனுப்பியிருக்கிறவர்களுக்கு நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நேரடியாக பேரறிஞர் அண்ணா தமிழ்படுத்தி தம்பிக்கு கடிதமாக எழுதியது போல் இல்லாமல் நேரடியாக அந்த வீடியோவை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, நான் முன்பே சொன்னது போல இது ஒரு போராடி பெற்ற ஒரு உரிமை. எனவே அதனால்தான் நாங்கள் வந்து இதில் உறுதியாக இருந்து தமிழிலேயே பேசுகிறோம். நானாக இருந்தாலும் சரி, தோழர் வெங்கடேசனாக இருந்தாலும் சரி, தலைவர் எழுச்சி தமிழராக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தமிழிலேயே பேசுகிறோம். ஆங்கிலத்தில் பேசுவதை நாங்கள் வேண்டுமென்றே தவிர்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலையை நாங்கள் இந்த வகையில் எடுத்திருக்கிறோம். அது தொடர்பாக திரு வெங்கடேசன் அவர்கள் இன்றைக்கு வங்கியில, அஞ்சலகத்தில், ரயில்வே துறையில் எப்படியெல்லாம் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை அவ்வப்போது சுட்டிக்காட்டி குறுக்கீடு செய்து அந்த உரிமைகளை தொடர்ந்து நிலைநாட்டி வருகின்றார் என்பதையெல்லாம் ஜெகன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அதுபோலத்தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் 5 மொழியிலே வெளியிடப்படும் என்கின்ற செய்தி வந்தபோது நான் உடனடியாக அப்போது இருந்த சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவரிடம் அன்று காலையிலேயே ஒரு மனுவை கொண்டு போய் கொடுத்து இதை தமிழிலையும் வழங்க வேண்டும், ஏற்கனவே தமிழில் சட்ட சொற்கள் அதற்கான அறிஞ்சொற்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அது மிகப்பெரிய ஒரு அகராதியாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தமிழிலே தீர்ப்புகளை மொழிபெயர்ப்பதற்கு எந்த நடைமுறை சிக்கலும் இல்லை என்பதையெல்லாம் இந்த கடிதமாக கொடுத்து அவரிடத்திலே அதை கொடுத்தேன். அவர் இப்பொழுது காலையிலே தன்னுடைய அறையிலே உணவருந்தி கொண்டிருந்தார். நான் போனதும் அவருடைய உதவியாளர் அமைச்சர் உணவருந்தி கொண்டிருந்தார். அப்புறம் வருங்க என்று சொன்னதும் அவர் அங்கிருந்து பார்த்து விட்டு இல்லை இல்லை வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சாப்பிட்டு கொண்டே அவர்கள் பற்றி என்னிடம் பேசி கொண்டிருந்தார். நான் கொடுத்ததை வாங்கி வைத்து கொண்டு அப்புறம் என்னை பற்றி கேட்டார். நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன உங்களுடைய பின்புலம் என்றெல்லாம் என்னை கேட்டார். அதை பற்றியெல்லாம் சொன்னதும் அவர் சொன்னார், உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், நன்றாக செய்கிறீர்கள், அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்களா எதிராக செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் பிரச்சனை, இந்த நாடாளுமன்றத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அன்போடு பேசினார். அது உடனடியாகவே தமிழிலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாதிரி எல்லா சமயங்களிலும் நாங்கள் போய் குறுக்கீடு செய்கிறோம், அதற்கு பலன் கிடைக்கிறது. அதுபோலத்தான் மக்களவையுடைய தலைவர் சபாநாயகர் ஒரு கடிதத்தை எங்களுக்கு 2019 நாங்கள் போன புதிது அனுப்பியிருந்தார். முழுக்க இந்தியிலே எழுதப்பட்டிருந்த கடிதம். நான் உடனடியாக கையாலே போகும்போது அது நான் அறையிலிருந்து வெளியே வரும்போது தான் அந்த உரை இருந்தது. எடுத்து பார்த்தா இந்தியில் இருந்தது. நான் காரில் அங்கேருந்து நாடாளுமன்றத்துக்கு போக முன்பாகவே ஒரு லெட்டர் பேடில், என்னுடைய லெட்டர் பேடில் ஒரு கடிதம் எழுதி இது நீங்கள் இந்தியில் கொடுத்திருக்கீர்கள், இந்தியிலும் ஆங்கிலத்திலும் கொடுக்க வேண்டும், ஏன்னா இந்தி தெரியாத மாநிலங்களிலிருந்து வருகிறவர்களுக்கு நீங்கள் என்ன தகவலை சொல்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை, எனவே இது இந்தியிலே மட்டும் கொடுத்திருப்பதை
எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நீங்கள் ஆங்கிலத்திலும் வழங்க வேண்டும் என்று அவருடைய கடிதத்தோடு சேர்த்து அதை பின் பண்ணி கொண்டு போய் நேரடியாக சபாநாயகரிடத்து கொடுத்தேன். அவர் வாங்கி பார்த்து விட்டு சரி என்னார். அதற்கு பிறகு இப்பொழுது அவங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் இருமொழிகளிலும் அதற்கு பிறகு வருகிறது. அவ்வப்போது அதையும் மீறி இந்தியிலே சில கடிதங்கள் வருகிறது. அப்போ வருகிற நேரத்திலெல்லாம் உடனடியாக நம்முடைய சூவே அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய வலைப்பக்கத்தில் சமூக ஊடகங்களில் செய்திகளில் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை நாங்கள் எல்லாருமே அதில் சென்சிட்டிவாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இன்றைய நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு மிக மிக குறைவு. அதோட முன்னோடிகள் எல்லாம் 60களிலே 70களிலே இருந்த மூத்த தலைவர்கள் திரு பி ராமமூர்த்தி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என்று போய் நான் போனபோது படித்த 60களிலே அவர் எப்படி பேசியிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார் பிஆர் என்று பார்த்தபோது நீண்ட நேரம் அவர்களெல்லாம் பேசுகிறார்கள். மூத்த உறுப்பினர்கள் என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு அப்படியான ஒரு கண்ணியமான அவையாக அந்த அவை இருந்தது. அதுபோல ஒரு மூத்த உறுப்பினர்களுக்கு, விவரமறிந்த உறுப்பினர்களுக்கு, அவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள், அது எத்தனை உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்காமல் அவர்களுக்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நமக்கு கிடைக்கிற நேரமே 2 நிமிடம் 3 நிமிடம் அவ்வளவுதான். அது மல்லு கட்டி நாங்கள் அதை 4 நிமிடமாக நீட்டிப்பது என்பது ஒரு பெரிய போராட்டம். 2 முறை அதில் மணி அடிப்பார்கள், 3வது முறை மைக்கை ஆஃப் பண்ணி விடுவார்கள். இப்படித்தான் நாங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறோம். அதற்குள் என்ன செய்து விட முடியுமோ அதை செய்கிறோம். இப்படியாக இன்றைக்கு அங்கே நாங்கள் செயல்படுகிற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் இந்த நாளேட்டிலே அந்த தெரிவித்த அந்த நம்பிக்கையை நாங்கள் 5 பேருமே காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது, இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டு வருகிறோம், காப்பாற்றி வருகிறோம் என்பது எங்களுக்கு இருக்கிற ஒரு மன நிறைவு. ஆனால் இந்த காலம் என்பது ஒரு கொடுங்காலம். இந்த காலத்தின் வரலாறு பின்னால் படிக்கப்படும். அப்பொழுது நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம் என்பதை நாங்கள் இப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள், அதை பற்றி என்ன விவாதம் நடந்தது என்று போய் பார்த்து என்ன இவர்கள் பேசவில்லை இவர் பேசவில்லை என்று அங்கலாய்ப்பது போல, அன்றைக்கு யாரேனும் இன்னும் ஒரு 30 வருடம் கழித்தோ 40 வருடம் கழித்தோ ஒருவர் வந்து பார்க்கக்கூடும். ஆனால் நிச்சயமாக அவர்கள் எங்களை பற்றி சபிக்காத வண்ணம் எங்களுடைய பதிவுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த பேரரசாக உருமாறி கொண்டிருக்கிற பேயரசு, என்ன சொல்ல போனால் பேயரசாக உருமாறி கொண்டிருக்கிற பேரரசு என்று சொல்லலாம், பாசிசத்துக்கு கடந்து செல்கிற ஒரு நிகழ்வு போக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது பாராளுமன்ற ஜனநாயக காலம் அல்ல, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இதோடு எப்படி மோதுகிறோம், எப்படி போராடுகிறோம் என்பதுதான் இன்றைக்கு எங்கள் முன்னாலே இருக்கிற கேள்வி. எங்களுக்கு மக்கள் அளித்திருக்கிற கடமை, எனவே அந்த கடமையை நாங்கள் இயன்றவரை அல்ல அதற்கு மேலாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தேவை இருக்கிறது, தூங்காமல் உழைக்க வேண்டும் அல்லது எந்தவித ஒரு கேளிக்கைக்கோ அல்லது பொழுதுபோக்குக்கோ ஒரு மணி நேரத்தை கூட எங்களால் ஒதுக்க முடியாது. அங்கே பக்கத்திலே இருக்கிறது டெல்லியின் 4 வீதிகள் கூட எனக்கு தெரியாது, 3 வருடம் கடந்து விட்டது. வீட்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கு இப்போ என்ன தனியாக போக சொன்னால் கூட எனக்கு வழி தெரியாது. அதை தவிர வேற எங்கேயும் நான் எந்த இடத்தையும் பார்த்ததே கிடையாது டெல்லியில். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அத்தகைய ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதற்கான ஒரு உரத்தை, ஒரு ஊக்கத்தை வழங்குகிறவளாக உங்களுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தோழர் வெங்கடேசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால்
உங்களுடைய தலைவிதி மட்டும் கூட்டாக எழுதப்படவில்லை. நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட சபிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து தப்பிக்க வழி கிடையாது. இப்பொழுது கொள்கை முரண்களை பேச முடிய நேரம் அல்ல. எங்கே ஒன்றுபடுகிறோம் என்ற சிறு புள்ளியை கூட நாம் தவறுவிட்ட கூடாது என்று பணியாற்ற வேண்டிய நேரம். அவர் சொன்ன 90களிலே அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிலும் ஏற்பட்ட மாற்றங்களை ஒட்டி மார்க்சியத்தினுடைய பல்வேறு அடுக்குகளை பார்த்து அதிலே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தன என்று நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு கார் மார்க்ஸ் பேரை யாராவது சொல்ல மாட்டார்களா என்று தவிப்பாக இருக்கிறது. இந்த நேரத்திலே போய் கார் மார்க்ஸ் அதை செய்தார், இதை செய்தார், இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்னும் விட்டு போனால் இந்த பெயர்களே இல்லாமல் போய்விடும், நினைவில் இருந்தே அழிந்து போய்விடும். எனவே இந்த நினைவுகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை, ஒரு கடமை எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே ஒன்றுபடுகிற புள்ளிகள் அது ரொம்ப சின்னதாக இருக்கலாம். அந்த சின்ன புள்ளியை கூட விட்டுவிடாமல் அதை ஒன்றிணைத்து ஒரு கோலத்தை போட முடியுமா என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொள்கை பகைவர்களாக இருக்கிறவர்கள் யார் என்பதிலே தெளிவு இருக்கிறது. சனாதன சக்திகள் எங்களுடைய கொள்கை பல பகைவர்கள், கருத்தியலில் மட்டுமல்ல அரசியலிலும் பகைவர்கள். அவர்கள் எங்களை கொல்ல திட்டமிடலாம், கொலைப்பட்டியலில் எங்களை பேரை சேர்க்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்களோடு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அதுபோலவே யாரெல்லாம் கொள்கை கூட்டாளிகள் என்பதிலும் எங்களுக்கு தெளிவு இருக்கிறது. அத்தகைய கூட்டாளிகள் என்று பார்த்தால் இடதுசாரிகள் தான் முதல் அடியிலே இருப்பார்கள். அதை நாங்கள் எப்போதும் உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்தோடு மட்டுமல்ல நடைமுறையிலும் அப்படி நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அடிக்கடி நானும் தலைவரும் செல்லுகிற இடமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமும் தான். அங்கே தான் போனால் உரிமையாக டீ குடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது உணவு மதிய நேரத்தில் போனால் கேபியா இருந்தாலும் சரி, ஜிஆராக இருந்தாலும், ராமகிருஷ்ணன் அவர்களாக இருந்தாலும் சரி, சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார்கள். எங்களுக்கும் இது ஒரு இன்னொரு இடத்துல சாப்பிடுகிறோம் என்கிற உணர்வே எங்களுக்கு வந்தது இல்லை. அது நமது வீட்டிலே உணவு இருந்தது போல ஒரு உரிமையோடு இருக்கிற ஒரு இடமாகத்தான் நாங்கள் அந்த அலுவலகங்களை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நெருக்கமாக நாங்கள் உணர்வது இடதுசாரிகளைத்தான். நான் அந்த இயக்கத்திலேயே 10-15 ஆண்டுகள் அந்த கொள்கையிலே ஊறித்தழைத்து அதற்காக அலைந்து தெரிந்து பணியாற்றியவன். அந்த போன்ற இடதுசாரி இயக்கத்திலிருந்து பணியாற்றிய அனுபவம் தலைவருக்கு இல்லை என்றாலும் அந்த தோழர்களோடு ஆரம்ப காலத்திலிருந்தே நெருக்கமாக பழகியவர், அதிலும் குறிப்பாக மதுரையில். எனவே அந்த நடைமுறையும் சரி கொள்கையும் சரி எங்களுக்கு இடதுசாரி இயக்கத்தோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த விதத்தில் நாடாளுமன்றத்துக்குள்ளாயும் ஏதாவது சிரித்து பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல தோழர் வெங்கடேசன் இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த அளவுக்கு நாங்கள் தோழமையோடு நட்போடு அங்கே எல்லா பணிகளையும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு கொள்கை தோழராக இருக்கிற திரு வெங்கடேசன் அவர்கள் இதில் பங்கேற்று இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அது குறிப்பாக என்னை பாராட்டிய பேசிய அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக ஒருங்கிணைத்து செல்லுகின்ற தோழர்கள் அனைவருக்கும், குறிப்பாக அம்பேத்கர் படிக்கூட்டத்தைச் சார்ந்த தோழர் ஜெகன் அவர்களுக்கும், பழனிக்குமார் பாலசுமணி அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்வில் 4 பேர் என்று திட்டமிட்டாலும் அந்த 4 பேருடைய இடத்தையும் உங்களுடைய வரவு இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறது. அந்த விதத்தில் வெங்கடேசன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.